அகந்தையை சதா அலட்சியம் செய். இதுதான் தலைக்குள். திருப்பியும் சொல்றேன், அகந்தையை சதா அலட்சியம் செய். அகந்தைனா சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் என்கின்ற ஒரு புகமூட்டம் மாதிரி இருக்கிற, பனிமூட்டம் மாதிரி இருக்கிற ஒரு பொருள் வந்து சதா பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சமனமாகவும் நம்ம கிட்ட நான் பாவமாகவும் நுழைய பார்க்குது. நம்ம உடம்பு பூரா வியாபிச்சு ஒரு புகமூட்டம் தான் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணுது, தூக்கத்துல வந்து இது எதுவுமே கிடையாது, பிரபஞ்சமனமும் கிடையாது, நான்பாவமும் கிடையாது. சூப்பரா வந்து நம்ம கடவுளாவே இருக்கோம். இங்க வந்து இதை வந்து அலட்சியம் பண்ணணும். எங்க எழுந்துக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள எந்த ஒரு தனியா உங்க பெயரை கொண்ட, உங்க உருவத்தை கொண்ட, கதாபாத்திரங்களை கொண்ட, தகுதிகளை கொண்ட, திறமைகளை கொண்ட பேச்சுக்கள்லாம் ஓயாம உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த அகந்தை. ஏன்னா அதை தவிர அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது வந்து ஒரு பேக்கேஜுங்க. நீங்க ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள மெனு கொடுத்துட்றாங்கல்ல, ஹோம்னு கொடுத்துட்றாங்க, அபவுட்னு கொடுத்துட்றாங்க, அப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ்னு கொடுக்குறாங்க, லைனாக கொடுக்குறாங்கல்ல, கார்ட்ஸு, டெபிட் கார்ட்ஸு, கிரெடிட் கார்ட்ஸு, டிரான்சாக்டு, ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரு அப்படின்னு பேங்க்குக்கு கொடுக்குற மாதிரி, அதே மாதிரி யூடியூப்ல நிறைய வீடியோஸு, பிளேலிஸ்ட்டு, அது இதுன்னு டைட்டில் டைட்டிலாக கொடுக்குற மாதிரி, இது ஒரு பெரிய பிரபஞ்ச பேக்கேஜை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன பிரபஞ்ச பேக்கேஜ் தான் ஒவ்வொரு தனி மனுஷனும். இவன் வந்து இப்போ வந்து இவனை மறைக்கிறதே இவனை, இவனை வந்து கொல்லுவதே இதுதான், இந்த பிரிவு தான். இது நான்பாவம்ன்ற பிரிவு தான் சதா தொலைச்சி எடுக்குதுங்க. நீங்க கூட பார்த்தீங்கன்னா எதை வந்து இது நாள் வரைக்கும் நீங்க இன்பம்னு நினைச்சிருந்தீங்களோ, அதாவது நீங்க வந்து ஏதாவது சங்கடத்துல ஆட்படும் பொழுது இந்த நான்பாவம் என்ன பண்ணும், மனத்திலேருந்து அதுக்கு ஆப்போசிட்டான சங்கடம் தவிர்த்தல்ன்ற ஒரு ஐடியாஸ் அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தது கொடுக்கும். சங்கடத்தை தவிர்த்தலா இருக்கட்டும், சங்கடத்துல மாட்டிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணமே இதுதான். நல்லது நம்மளுக்கு நடக்கட்டும்ங்க, கெட்டது நம்மளுக்கு நடக்கட்டும், அந்த நம்பன்னு எவனுக்கும் நல்லது நடக்குது பாத்தீங்களா, எனக்கு நல்லது நடக்குது, எனக்கு கெட்டது நடக்குது அப்படின்னு இந்த எனக்கா இருக்கிறது அகந்த அகந்தக்குள்ளதான் இந்த நல்லதும் கெட்டதும் மாறி மாறி இருக்கு. நல்லது கெட்டது, இன்பம் துட்டம் துன்பம், ஆதாயம் விரயம், லாபம் நஷ்டம், மேன்மை கீழ்மை, மரியாதை அவமரியாதை, எல்லாம் சகலத்துக்கும் காரணம் வந்து இந்த அகந்தைன்ற அந்த நான்பாவம். இது வந்து பனிமூட்டம் மாதிரி இருக்கு, தூங்கும் பொழுது வந்து வெளியில இருக்கு. இது உள்ள இறங்கின பிறகுதான் உங்களுடைய புத்தி வேலை பண்ணும், நீங்க நீங்களாவே இருப்பீங்க. இதை நீங்க வந்து 24/7 வந்து அது ஏதாவது ரெக்கமெண்டேஷன் என்னமா பண்ணி சொன்னாலும் சரி, உணர்ச்சி மயமா டாபிக்கை டைட்டில மாத்தி மாத்தி கொண்டு வந்தாலும் சரி, நகரு நகரு நீ கிடையாது, நீ கிடையாது, நீ கிடையாதுன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க, எல்லாத்தையும் ஜெயிக்கிறீங்க. ஆன்மீகம்லாம் சும்மா உங்களுக்கு வந்து சர்வசாதாரணமா விளங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இதனுடைய சூக்ஷமம். அகந்தைய சதா வந்து அடியோட ஆரம்பிக்கிற இடத்துல நகரு 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 போயிடு போயிடு, அதை வச்சுக்கிட்டு நீங்க பேச ஆரம்பிச்சீங்க, நல்லா இருக்கே இது அப்படின்னு நான்பாவம் சொல்றதை நீங்க எடுத்து வாழ ஆரம்பிச்சீங்க, அதுக்கு ஆப்போசிட்டா அதை வச்சுக்கிட்டு இருக்கோம். எது நல்லா இருக்கு பதிலா, ஐயோயோ கொடுமையான கொடுமைப்பா, போய் மாட்டிக்காதப்பான்னு சொல்ற அளவுக்கு படத்தை கொடுத்துரும். இது வந்து அற்புதமான ஆன்மீக ரகசியம், எல்லாம் நம்பி பண்ணுங்க. சதா வந்து என்ன பண்ணுங்க, நான் பாவத்தையும் அதனுடைய குழந்தை குட்டிகளான என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில் அப்படின்னு எந்த பாவத்திலையும் பொருள்களை பத்தி, உறவுகளை பத்தி, உங்களுடைய மேன்மையை பத்தி, எதை பத்தி வந்தாலும் நோ 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 நீ மத்தனும் நான் இருக்க விட மாட்டேன், உன்னை இருக்க விட மாட்டேன் அப்படின்ற பாவம் தான் அலட்சிய பாவம். இதை சதா பண்ணீங்கன்னா அற்புதமான மேன்மை. இதோட இதுக்கு கனெக்டடா டீப்பா தெரியணும்னா உணர்ச்சியை பார்ப்பது எப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோல பாருங்க. இது வந்து பண்றது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எப்பவுமே வந்து 1 மணி நேரம் பண்ணுங்க. 14 வயசுக்கு மேல இருக்கிறவங்க காத்தால 1 மணி நேரம் சிட்டிங் எழுந்த உடனே, அதே மாதிரி நைட்டு பிஃபோர் படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் சிட்டிங்கு, குழந்தைகளுக்கு 10 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் 1/2 மணி நேரம் காத்தால, சாயந்தரம் வந்து நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம், 1 நாள் பூரா பண்ணலாம். அற்புதமான இது, கிரேட் பெனிஃபிட்ஸ், சொல்லி மாளாது. அந்த உணர்ச்சியை பார்ப்பது எப்படியும் இதோட சேர்த்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசல்ட்ஸ் வரும். எல்லாத்துலயும் வலைய வந்துகிட்டே இருங்க,
அப்புறம் எல்லாருக்கும் பரப்புங்க, உங்க உறவு உறவு எல்லாருக்கும் பரப்புங்க. இது வந்து அப்சல்யூட்டா நம்மளை பத்திய ஸ்பெசிபிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டா நான் புக்லெட் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி. நம்ம தானே இது, நம்மளை தெரிஞ்சுக்காம நீங்க இங்க என்ன சாதிச்சிட முடியும்? அதனால தைரியமா பண்ணுங்க, நல்லது. அடுத்த டைட்டில்ல சந்திப்போம்.